அவங்க பேச விரும்பறாங்க சக்திவேல் உங்களை அன்மியூட் பண்றா நீங்க ஐயா கிட்ட பேசலாம் சக்திவேல் ஐயா வணக்கம்ங்க ஆ வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என்னோட கேள்வி வந்து நம்ம மனத பத்தி தான் நிறைய செய்யாம இருக்கணும் அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் சோ நம்ம உடல்ல தான் மனம் இருக்கு அது எப்படி எங்க இருக்குன்னு புரிஞ்சிக்கிறது உடல்ல மனம் எங்க இருக்கு இல்ல இப்ப நமக்கு பிரைன் நம்ம பிரைன் வந்து உடல்ல ஒரு பகுதி தானே பிரைனுடைய ஃபங்க்ஷன் தான் மனசுனுடைய ஃபங்க்ஷனா இருக்கு சரிங்க ஐயா இப்ப இதுலயுமே என்ன சொல்லிச்சோம்னா சிலவங்களுக்கு பாடி விட்டு சிலவங்க அந்த சூட்சும சரீரமா வெளியே வந்துடுறாங்க சிலவங்களுடைய அனுபவங்கள்ல சூட்சும சரீரம்ங்கிறது மனோசரீரம்னு சொல்றாங்க அந்த மனோசரீரம் வெளியே வந்துடுது வெளியே வந்தாச்சுன்னா பாடிக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷனே கிடையாது அப்போ அந்த சூட்சும சரீரத்துலதான் அந்த மனசெல்லாம் இருக்குது இப்போதைக்கு ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால இப்ப பிரெயினை மையமா வச்சு அது செயல்படுதுன்னு நம்ம சொல்றோம் பிரெயின் ஆக்டிவிட்டியும் அந்த மனதினுடைய ஆக்டிவிட்டியும் ஒன்னோட ஒன்னா லிங்க் ஆயிருக்கு சக்திவேல் உங்க லைன் கட் ஆயிடுச்சா அவர் லைன் டிஸ்டர்ப் ஆயிருக்கு போல இருக்கியா நெக்ஸ்ட் ராம் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு சக்திவேல் சக்திவேல் கேக்குதுங்களா இல்ல உங்க லைன் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ஒண்ணு மத்தியில வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுச்சு நீங்க கேக்குறீங்களா கேக்குது ஐயாட்ட பேசுங்க ஐயாட்ட பேசுங்க ஐயா என்னோட நீங்க கொடுத்த பதில் சிலது என்ன கேட்கலாம் நான் யூடியூப் வீடியோல அப்புறம் செக் பண்ணிக்கிறேங்க எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா சூட்சம உடல் ஸ்தூல உடல்னு ரெண்டு விஷயத்த பத்தி நீங்க சொல்றீங்க அது அத பத்தி சில இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுங்களா ஐயா இல்ல அது சிலவங்களுக்கு அப்படி ஒரு அனுபவங்கள் ஏற்படுது அவங்க ஏற்பட்ட அனுபவத்தை நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா சிலவங்க பாடி விட்டு வெளியே வந்துடுறாங்க பாடிக்குள்ள போயிடுறாங்க பாடிக்குள்ள இருக்கும்போது சூட்சும உடல் ஸ்தூல உடல் சொல்லி பிரிவே கிடையாது இப்போ எல்லாருக்குமே வந்து மரண காலத்துல நிரந்தரமாவே பாடி விட்டு வெளியே வந்துடுறாங்க இப்போ இப்போ மரணம் வரைக்கும் நம்ம ரெண்டும் ஒன்னா தான் இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ இந்த மரணம் வரைக்கும் நம்ம வந்து சூட்சும உடல் ஒரு பாடிக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த சூட்சும உடல் தான் மன உடல்ங்கிறது மனோ சரீரம்னு சொல்றோம் இந்த மனோ சரீரம் வந்து இப்ப நம்ம வந்து பிரெயின்ல தான் தங்கியிருக்கு தொடர்பு உணர்ச்சிங்கிறது கூட தெளிவா இருக்காது படியும் தேவைப்படுது இல்லன்னு சொல்லி சொன்னா அந்த உணர்ச்சி கூட உணர்ச்சியா தெரியாது சில படங்கள்ல வந்து அந்த வாய்ஸ் கட் ஆயிட்டுங்கன்னா பிக்சர் மட்டும் சும்மா பேசுற மாதிரி வாய் அசைப்பு இருக்கும் சவுண்ட் இருக்காது அந்த மாதிரி போயிடும் அது அதனால நமக்கு வந்து எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலும் அந்த உடல் இருந்தா தான் அந்த உடலோட சேர்ந்த ஒரு அனுபவம் இருந்தா தான் எல்லா உணர்ச்சிகளுமே அது ஒரு ஏதோ ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வரும் அது இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் இல்லாம வாயில் வாய்ஸ் இல்லாதபடி சவுண்ட் இல்லாதபடி வாயசைப்பு ஏற்படுற மாதிரி தான் இருக்கும் அதனால பாடியும் அதுவும் சேர்ந்துதான் உணர்ச்சிகள் ஏற்படுது மனசும் காரணமா இருக்கு பாடியும் காரணமா இருக்கு ஐயா நீங்க சொல்ற இந்த சூட்சும உடல் தான் இந்த மறுபிறவிக்கான ஒரு வழிமுறைங்களா ஐயா அடுத்த பிறவின் இதன் மூலியமா தான் அந்த வாய்ப்பு இருக்கு ஆமா இந்த சூட்சும உடல் தான் அடுத்த பிறவிக்கு போகுது ஐயா இது இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குங்களா இல்ல புத்தகங்கள் இருக்கா இல்ல அது நமக்கு தேவையில்லை அது ஐயா நம்ம மறுபிறவிக்காக நான் கேட்கலீங்க இப்போ நம்ம நம்மளே பாத்தீங்கன்னா நம்ம மனசுதான் அடிக்கடி வாட்ச் பண்றோம் பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறோம் மனசுல ஏற்படுற உணர்ச்சிகளை வந்து கண்டுக்காம விட்டுறணும்லாம் நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் சோ அப்ப அந்த மனதையும் அந்த சூட்சும உடலையும் புரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்ம அடுத்த ஜென்மங்கிறது தாண்டி இப்ப வாழ்றதுக்கான வழிமுறைகள் நான் கேக்குறேன் இல்ல அதான் இப்ப நம்ம லிபரேஷனும் ஞானத்தையும் தான் அதை நம்ம சொல்றோம் நீங்க லிபரேஷன் ஞானம் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் நீங்க எந்த எத்தனை ஜென்மம் எடுத்தாலுமே கடை இந்த இடத்துல தான் வந்தாகணும் அது நீங்க இப்பவே வந்துடலாம் அவ்வளவுதான் பயிற்சிக்கான வழிமுறைங்க ஐயா
நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் பயிற்சிங்கிறதுலாம் ஒரு பேசிக்கா உள்ளது. நம்ம ஆரம்ப காலத்துல நம்ம இதை புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிறதுக்கு எடுத்தா முடியல, எடுத்துல புரிய முடியலன்னு சொன்னா சில பயிற்சிகள் வழியா வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிடுறோம். அது ஒரு ஆரம்ப காலம் தான் அது. அப்புறம் கடைசி வரைக்கும் பயிற்சினால நம்ம அந்த இடத்துக்கு வரணும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை எல்லா பயிற்சியுமே நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு பேசிக்காக தான் நம்மளை வச்சுக்கணும். அது அப்புறம் அதையும் கடந்து போனோம்னா நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஐயா நீங்க இன்னொன்று சொல்லியிருக்கீங்க, நம்மளோட வழிமுறை வந்து ஆல்ரெடி ஆன்மீக பாதையில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும் அப்படின்னு. ஆமா, அப்போ முதல் முறையா வர்றவங்களுக்கு கூட புரிய வைக்கிறதுக்கான வாய்ப்பு என்னங்க ஐயா, எப்படி பண்ணலாம்? முதல் முறையா வர்றவங்க வந்து சைக்காலஜிக்கலா இருந்தா எல்லாருக்கும் பொதுவானது தானே. சைக்காலஜிக்கலா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா எல்லாருக்குமே மொத்தத்துல வந்து மனசளவுல நல்லா இருக்கணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும்ங்கிற எண்ணம் இருந்துன்னு சொன்னா யார் வேணாலும் புரிஞ்சுக்கலாம். அனுபவம் இருக்கிறவங்களுக்கு இது இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுல இந்த தேடுதல் இருக்கிறவங்களுக்கு கரெக்ட். ஆனா அதுக்காக எல்லாரையும் போய் நீங்க அப்படியே போய் எல்லா பயிற்சிகளையும் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. சைக்கலாஜிக்கலா நல்லா இருக்கணும்னு சொன்னா, ஏன்னா லிபரேஷன்ங்கிறது நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட், நம்ம அடைய வேண்டிய நிலையே கிடையாது. மனது இயற்கையாவே லிபரேஷன்ல தான் இருக்கு. நாம ஏதோ ஒரு வகையில் அதை ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம குழந்தையா இருந்தா எல்லாரும் வந்திருக்கிறோம். குழந்தையா இருக்கும் போதே அந்த முழு நிலையில தான் எல்லாருமே இருக்கிறோம். அந்த பழையபடி அதே குழந்தை நிலைக்கு போறதுக்கு என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இந்த ஞான லிபரேஷன். அதனால இது வந்து எல்லாருக்கும் சொந்தமானது. ஆனா அதுக்கு மற்றவங்களுக்கு அது யார் யாருக்கு அதுல ஆர்வம் இருக்கோ அந்த ஆர்வம் இருந்தா போதும். அதுக்காக நம்ம ஆர்வம் இருந்ததுன்னா அதுக்கு பிறகு ஒவ்வொரு பயிற்சியா பண்ணிட்டு வந்துட்டு அர்த்தம் இல்லை. ஆனா பொதுவா வந்து அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு டக்குனு பிடிச்சுக்கிடுறாங்க. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றிங்க. போய் வேலை கேட்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அதிகாரியின் மனதில் இவன் சரிப்பட்டு வரமாட்டான், இவனை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் என்றும், இல்லை இவன் சரிபட்டு வரமாட்டான், இவனை கழித்து கட்டி விடலாம் என்றும் அவர் உள்ளத்தில் எண்ணத்தை, அதாவது தாட்டை உதிக்க செய்பவன் இறைவனா ஐயா? சரியா, யாரா இருந்தாலும் அவருக்கு என்ன வருது, அவர் யார் ஒதுக்க செஞ்சாங்கிட்டு நம்ம ஏன் போட்டு கஷ்டப்பட்டு எடுப்பான? அவருக்கு அந்த என்ன வருது? ஏன்னா அந்த இறைவன் சொல்லி சொன்னா அப்புறம் இறைவனுக்கு ஏன் அந்த வேலை நிட்டு எல்லாம் கேள்வி கேட்க வேண்டி வந்துடும். அதனால அவ்வளவு தூரம் டீப்பெல்லாம் போக வேண்டாம். அவருக்கு வந்திருக்கு, என்ன பண்ணணும்ங்கிறதுல நம்ம கவனத்தை செலுத்துவோம். ஓகே, வாணியாக கை உயர்த்தி.